இப்பொழுது புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக மூலக்குளத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த ஒரு இரண்டு பேர்கள் தான் கொரோனா தொற்று நோய் அறிகுறிக்காக மருத்துவம் அவர்களுக்கு செய்யப்படுகிறது. அவர்களும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். கிரண்பேடி அம்பையாருடைய சிபிஐ என்று சொல்லி அதிகாரிகளை மிரட்டுவதும், சிபிஐக்கு தானே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வழக்குகளை போட சொல்லுவதும், இது ஒரு துணைநிலை ஆளுநருக்கு அழகல்ல. குறிப்பாக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் காவல்துறையுடைய பணியாளர் செய்கின்ற வேலையை கிரண்பேடி அம்பையார் செய்து வருகிறார். ஆகவே இது சம்பந்தமாக முழுமையான அறிக்கையை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் கிரண்பேடி அம்பையாருடைய இந்த செயல்பாடுகள் சம்பந்தமாக கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். அவர்களும் அதை பரிசீலனை செய்து வருகிறார்கள். விரைவில் இதற்கு முடிவு ஏற்படும். கூட்டத்துக்கு சென்று வந்த அனைவரும் முழுமையாக குணமடைந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்பொழுது காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகள் பச்சை மண்டலமாக வந்திருக்கின்றன. புதுச்சேரி மட்டும் இந்த புதிய இரண்டு பேர்களுக்கு கொரோனா அறிகுறி இருக்கின்ற காரணத்தால் குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்தவர்களும் மற்றும் செல்லிப்பட்டை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு கொரோனா தொற்று அறிகுறி காரணத்தால் அவர்கள் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் மருத்துவம் செய்து வருகிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய மருத்துவர்களுடைய. நேற்றைய தினம் காரைக்கால் பகுதியில் உள்ள சொரக்குடியில் ஒருவர் காவல்துறையினால் ஒரு வீட்டை குளித்து விட்டதாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர் காவல்துறையினுடைய கண்காணிப்பில் இருந்து வந்தவர் நீதிமன்றத்துக்கு அவரை கொண்டு செல்வதற்கு மருத்துவ பரிசோதனை செய்த சமயத்தில் கொரோனாவுடைய அறிகுறி தென்பட்டு அவரும் இப்பொழுது மருத்துவமனையில் சென்றிருக்கிறார். இப்பொழுது பச்சை மண்டலமாக இருந்த காரைக்கால் பகுதி இப்பொழுது ஆரஞ்சு மண்டலமாக மாறியது. இப்பொழுது அரியாங்குப்பம் சரணாலயம், மூலக்குளம் பகுதி, திருவண்டார் பகுதி, திருபுவனை மற்றும் குச்சிப்பாளையம் பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் பாதித்தவர்கள் தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் அந்த தனிமைப்பட்ட பகுதியிலிருந்து நீக்கப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மதுக்கடைகளை திறவு சம்பந்தமாக இப்பொழுது எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்படும். மத்திய அரசானது மின்சாரத்துறையில் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, நாம் மின்சாரத்தை விவசாயிகளுக்கு இலவசமாக 100 யூனிட் மின்சாரம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். அதையெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள். தனியார் கம்பெனிகளுக்கு மின்சாரத்தை விநியோகம் செய்கின்ற உரிமத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் இதை முழுமையாக எதிர்க்கிறோம். இந்த மத்திய அரசானது நாங்கள் கடன் வாங்குவதற்கு ரிசர்வ் வங்கியில் இருக்கிற இந்த கடன் வாங்குவதற்குள்ள இந்த உரிமத்தை 3%லிருந்து 5% உயர்த்த வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு எங்களுடைய மாநிலத்திற்கு நிதி ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். புதுச்சேரியை 15வது நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும். சிறு தொழில் குறு தொழில் நடத்துகிறவர்களுக்கு நிதி ஆதாரத்தை உருவாக்க வேண்டும். பெரிய தொழிற்சாலைகளுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கு காலக்கெடு வழங்க வேண்டும். மாநில அரசு வாங்கிய கடனை திருப்பி கட்டுவதற்கு காலக்கெடு வழங்க வேண்டும் என்றெல்லாம் அனைத்து கோரிக்கைகளும் முன்வைத்து நான் பேசினேன். ஆனால் பிரதமர் அதுக்கு எதற்கும் பதிலளிக்கவில்லை. இப்பொழுது நாம் 2வது காலகட்டத்தில் இருக்கிறோம். 3வது காலகட்டம் சமூக பரவலாக அது மாறும். சமூக பரவலாக மாறினால் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். தமிழகத்தில் போகின்ற போக்கை பார்த்தால் அது சமூக பரவலாக வருமோ என்ற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டது. இன்று செவிலியர்கள் தின விழா. நைட்டிங்கேல் அவர்களால் பெருமை பெறப்பட்ட குறிப்பா செவிலியர்களுடைய பணியானது பாராட்டுக்குரியது. இன்று நானும் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்களும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று செவிலியர்கள் எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு எங்களுடைய செவிலியர் தின வாழ்த்துக்களை குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். நேற்று 191 காவல்துறை பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு இரவு பகல் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அவருடைய உமிழ்நீர் எடுத்து பரிசோதனை செய்ததில் யாருக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று வந்திருக்கிறது. அதே போல மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் போன்றவர்களுக்கு பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கும் 71 பேருக்கு கொரோனா தொற்று நோய் இல்லை என்று வந்திருக்கிறது. தர்மாத்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் MRF தொழிற்சாலையில் பணிபுரிகிறவர். அவர் 11வது சென்றிருக்கிறார். அவருக்கு காய்ச்சல் இருக்கிறது என்பது சம்பந்தமாக அவரை பரிசோதனை செய்த சமயத்தில் அவருக்கு இப்பொழுது கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருக்கிறது. அவரை இப்பொழுது தனிமைப்படுத்தி
இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர் மருத்துவம் பெற்று வருகிறார். நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் மாநில அரசுகள் இந்த கொரோனா தொற்று நோயோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கொரோனா தொற்று நோய் அவ்வளவு சீக்கிரம் நம் நாட்டை விட்டு செல்லாது. மற்ற நாடுகளை ஒப்பிடும்பொழுது இந்திய நாட்டில் கொரோனா தொற்று நோய் அதிகரிப்பு மிகப்பெரிய அளவில் இல்லை என்று பிரதமர் கூறியிருக்கிறார்கள். மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இந்த நாட்டில் பொருளாதார மேம்பாட்டுக்காக 20 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு 2020க்கு ஒதுக்கி இருக்கிறது. பிரதமருடைய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் அதையும் சேர்த்து இந்த தொகை என்று கூறியிருக்கிறார்கள்.